போகிறது கண்டி அங்கும்ன்ற இடத்துல இருக்கிற பன்சலத்தன்ன என்ற ஒரு இடத்துக்கு தான். நாங்கள் பயணத்தை கல்லினிலிருந்து ஆரம்பித்தோம். நாங்கள் முதல்ல முடிவெடுத்தது த்ரீ வீலில் எங்களோட லொக்கேஷனுக்கு போவோம்னு தான். பட் இடையில் ரோடில் சின்ன ஒரு பிரச்சனையால் எங்களோட பயணத்தை நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். சுமார் ஹல்போலிலிருந்து 10 கிலோமீட்டர் வரை நடந்தோம். நாங்கள் ஹல்போலிலேருந்து போகிட்ட ஸ்ட்ரைட் ரூட்டை நாங்கள் யூஸ் பண்ணாமல் நாங்கள் ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணி, அதாவது பிங்காவோயான்னு சொல்கிற ஒரு ஆற்று தாண்டி அப்படியே நாங்கள் ரம்கலைக்கு ஸ்ட்ரைட்டாக நடந்து போனோம். கிட்டத்தட்ட நாங்கள் கல்லினிலிருந்து நாங்கள் எங்களோட லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 5 hours மட்டும் தேவைப்பட்டுச்சு. நாங்கள் போனது 12 மணி, அந்த நேரம் சுட்டி கொஞ்சம் வெயிலாகவும் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இந்த இடத்த பார்க்கணுன்றதுக்காக வேண்டிய நாங்கள் அதில் நாங்கள் நடந்து போனோம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியான வேன்னு சொன்னால், கல்லினிலிருந்து போகிறவங்களுக்கு அங்கும்புரை போயிட்டு அங்கும்புறையிலேருந்து ரம்கலை போயிட்டு ரம்கலையிலேருந்து நீங்கள் ஷார்ட்கட் எடுத்து போகிறது தான் உங்களுக்கு லேசான ரூட் ஆகிக்கும். அப்படியே நீங்கள் கண்டியிலிருந்து வாரீங்கன்னு சொன்னால் கண்டியிலேருந்து அலவத்துகோடை, அலவத்துகோடையிலிருந்து ரம்கலை வந்துட்டு ரம்கலையிலேருந்து அவங்களுக்கு ஷார்ட்கட் எடுத்து போகிறது அவங்களுக்கு லேசாகிக்கும். இது இப்போ நாங்கள் போகிறது சரியாக கல்லி நேலேருந்து அப்படி வந்தோம். ஹல்கோலில் பள்ளிக்கிட்டேருந்து ஹல்கோல் ஸ்கூல்கிட்ட போகிறோம். நாங்கள் ரயிலில் போகத்தான் வந்தோம். அப்படின்னு சொன்னாலும் என்னோடய வார வழியில் சின்ன ஒரு கோளாறு காரணமாக நாங்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ அப்படியே நடந்துட்டு இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட கல்லினிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த இடம். இதுக்கு நாங்கள் போயிட்டு இந்த இடத்த காட்டுறோம். அப்போ அவங்களுக்கு விளங்கணும் இது எப்படி இடம்னு சொல்லிட்டு. நாங்கள் போனது செம வெயில் சீசன், அதனால் ஒரு இன்னொரு பெட்டி கடையும் இருந்துச்சு. அதில் போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு எங்களை நடைய நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள்ட லொக்கேஷனுக்கு நோக்கி இதால மேலே போனால் தான் உங்களுக்கு ஹல்கோல ஸ்கூலை பார்த்துக்கொள்ள. இதால மேலே போகக்கிட்ட நாங்கள் அப்படியே போட்டி நடையா நடந்து போயிட்டு இருக்கிறோம் எங்கள்ட இடத்த பார்க்குறதுக்கு. நாங்கள் இப்போ உங்களை கூட்டி போயிட்டு நாங்கள் இந்த இடத்த காட்டக்கிட்ட உங்களுக்கு விளங்கும் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானும் இதுவரை பார்த்தில்ல, ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னதை கேள்விப்பட்டு தான் நானும் போகிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கி நாங்கள் எங்கள்ட கல்னி ராமா கொட்டுவாலிருந்து பார்க்கக்கிட்டேன் ஒரு சமவெளி உண்டு விளங்க. அந்த சமவெளிக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு கூட்டி போயிட்டு நாங்கள் காட்டுறோம் அது எப்படி இடம்னு சொல்லிட்டு.
நாங்கள் மிச்ச தூரம் நடந்து வந்ததால் எங்களுக்கு ரெஸ்ட் அவுண்டு தேவைப்பட்டுச்சு. அதால் ரம்கல்ல ஸ்டார்ட்டில் ஏய்க்கிற பஸ் வால்ட்டில் அதில் நாங்கள் ஒரு 10-15 minutes மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு எங்கள்ட நடையை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அப்படியே பொடி நடையாக நடந்து போனோம் எங்களோட லொக்கேஷனை நோக்கி. நாங்கள் ஒரு வழியாக ரம்கல்லையே வந்து சேர்ந்தோம். ரம்காலையை வந்து சேர்ந்ததும் நாங்கள் ஒரு கடையாண்டுக்கு போயிட்டு கோல்ட் ட்ரிங்க் ரெண்டை வாங்கிக்கண்டு அப்படியே எங்களோட நடையை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போனோம் எங்களோட லொக்கேஷனை நோக்கி. அதுக்கு போகிறதுக்கு ரம்காலையிலேருந்து கிட்டத்தட்ட 3 kilometers வரை நாங்கள் போனோம். அப்படியே போயிட்டு கொண்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு பஸ் வரது விளங்கிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுத்தோம் அங்கேருந்து பஸ்ஸில் போவோம்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பஸ்ஸுக்கு ஏறி பஸ் டிக்கெட் எடுத்தோம். நாங்கள் போகிற இடத்துக்கு ரம்கல்லையிலேருந்து 20 rupees எடுத்தாங்க அங்கே போகிறதுக்கு. நாங்கள் அங்கே பஸ்ஸில் போயிட்டு அங்கே இறங்கி அதுலேருந்து நாங்கள் உள்ளுக்கு நடந்து அப்படியே நாங்கள் நடந்து போனோம் உள்ளுக்கு. அப்படியே நாங்கள் பஸ்லேருந்து இறங்கி அப்படியே உள்ளுக்கு போகக்கிட்ட அதுலேருந்து ஒரு நாங்கள் ஒரு 10 minutes மட்டும் நடந்து போனோம். நாங்கள் போனது லஞ்ச் டைம் சுட்டி எங்களுக்கு பசியும் வந்துட்டுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கடையானில் நாங்கள் வடை 4 vadai வாங்கிக்கொண்டு அப்படியே நாங்கள் வெளியே வரக்கிட்ட எங்களுக்கு எங்கள்கிட்ட நேரத்துக்கு ஒரு லொரி ஒன்று மாட்டுச்சு. அப்போ அந்த லொரி ஆள் சொன்னாங்க நாங்கள் மேலே தான் போகிறோம் உங்களை கொண்டு போய்ட்டு நாங்கள் மேலே விட்டுறோம்னு சொல்லிட்டு எங்களை அந்த நாங்கள் போகிற லொக்கேஷன் கிட்டேயே கொண்டு போய்ட்டு விட்டார் அவர். நான் லொரியரை ஏறி போயிட்டிக்கிட்ட நான் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னு சொன்னால் திரும்புகிற பக்கம் எல்லாமே அப்படியே பச்சை பசைன்னு சொல்லிட்டு தேயில கண்ணு கெட்டுற தூரம் வரங்காட்டின் தேயில அவ்வளோ அழகான ஒரு காட்சி ஆயிடுச்சு அதை பார்க்குறதுக்கு.
ඒ ගස් කවට යන්න පුළුවන් නේ? ඔය ගහටද? නේ නේ මේ 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 ගස් කවට. ආ ගහට යන්න පුළුවන්. කොහොමද? අවුලක් නැහැ. කඩද? ඔව් නේ අර நான் அங்கினிக்கிற தேயில காடெல்லாம் வீடியோ எடுத்துக்கண்டிகிட்ட அப்போ அங்கே நீக்கிட்டாக்கள் அந்த ஊர்வாசிகள் சொன்னாங்க நீங்கள் இதால் அப்படியே மேலே போனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய ஒரு கல்லண்டு விளங்கு மதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபுல் வியூ அவங்களுக்கு தேவையான வியூ எல்லாம் அவங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்மள அப்படி ஒரு இடம் நீக்கியம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்தா அம்புலுவாவை ஸ்ரீபாதை இந்த மாதிரி எல்லா மலையும் இங்கே நின்று பார்த்தா விளங்குது ஃபுல்லாக இது எங்கேயும் இல்லை அட அங்கும்புறையிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இயக்குது இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கி இந்த இடம் தான் நாங்கள் ராமகோட்டையிலேருந்து பார்க்கக்கிட்ட விளங்குகிற அந்த சமவெளி இது எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக சமவெளியாக தான் இயக்குது எங்களுக்கு ஃபுல்லாக போகலும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதை பாருங்கள் இதுவும் எங்கள்கிட்ட அங்கும்புற தான் எங்கள்கிட்ட ஊர் தான் இதே பாருங்கள் கொஞ்சம் நாங்கள் போகிற இடத்துக்கு போகிறதுக்கு சின்ன சின்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் லயம் அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் போக வேண்டியிருந்துச்சு அந்த லயம் அந்த இதெல்லாம் தாண்டி போகக்கிட்ட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியூ கிடச்சிச்சு நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்கிறதுக்கான அறிகுறியை காட்டுறதுக்கான ஒரு வியூ உண்டு அப்போ அதை பாஸ் ஆகி தான் நாங்கள் எங்கள்கிட்ட லொக்கேஷனுக்கு போய் செஞ்சோம் அதாவது பன்சலத்தன்னு சொல்கிறோம் அந்த இடத்துக்கு
நாங்கள் போகிற லொக்கேஷனுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியாமல் இருந்துச்சு. அப்போ அங்கேனைக்கு வந்து தேயிலை பறிக்கிறவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி வாங்க, நாங்கள் உங்களுக்கு அந்த இடத்துக்கு கூட்டி போயிட்டு காட்டுறோம்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்கள ஃபுல்லாக நாங்கள் ஃபாலோ பண்ணி போனோம். ஃபாலோ பண்ணி போயிட்டு அதுக்கு பிறகு அவங்க எங்களை அந்த இடத்துக்கிட்டே கூட்டி போயிட்டு விட்டாங்க. அவங்க ప్రధాన పార్ట్ వచ్చిన அப்படியே அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு கிட்ட அப்போ அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே போனோம். அவங்களுக்கு அவங்களோட வருமானம் எப்படி, நாள் வருமானம் எப்படி, அவங்களோட வேலை எப்படின்ட்டெல்லாம் கேட்டுட்டு போனோம். இப்போ அவங்க சொன்ன பதில் தான், அவங்க கிலோவுக்கு 40 ரூபா கிடைக்குது தேயிலை பறித்தால். இந்த சீசனில் தேயிலை பறிக்கிறது இல்லை, அதாவது கொழுந்து இல்லாத சீசன், அதனால் வேலையும் குறவு எங்களுக்கு வருமானமும் குறவுன்னு சொல்லிட்டு அவங்களோட கவலையை சொல்லிக்கொண்டு போனாங்க. அவங்க என்னைய கூட்டி போய் தான் அந்த இடத்த காட்டக்கிட்ட எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு, இது ஸ்ரீலங்கா தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகான இடம் உண்டு, நாங்கள் யாரும் அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரியாக நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அஞ்சப்ப பயணத்துக்கு போகிறவங்க நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். எங்களோட பிளான் என்னென்னு சொன்னால், நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு குளிச்சுட்டு போகிறோம்னு சொல்லிட்டு தான் எங்களோட பிளான். அப்போ வந்த அந்த அக்காமார் அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல குளிச்சல வானம், இதுவரை 13 பேர் இந்த இடத்துல உயிர் போயிட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோடு எங்களோட பிளானை நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்தோம். அதாவது இந்த குளத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு குளம். அதாவது ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த குளத்திலிருந்து பன்சலத்தென்ன அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கேக்கு இதிலிருந்து தான் தண்ணி போகுது. இதுவரைக்கும் இந்த தண்ணி எங்கேருந்து வருகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியலைன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் கேட்டவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதில் போயிட்டு அங்கே போர்டு அது இதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை நாங்கள் அங்கேருந்து முடிச்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுறதோட அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.